சென்னையில் பிறந்து வளர்ந்தவர், ராமநாதபுரத்து மகனாகவே வாழ்ந்திருக்காரு. அவருடைய உரையாடலாக இருக்கட்டும், வட்டார வழக்காக இருக்கட்டும், உடல் மொழி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. கம்யூனிட்டி மதியான கூட்டம் எடுத்தார். மதியான கூட்டமே ஒரு குடும்பத்துடைய வாழ்வியல் தான் அது, அது யாருமே தாழ்த்தலை. ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாழ்வியலை படமாக எடுத்திருந்தார். அவங்களுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்னு அதுலேயும் அவர் வந்து போகிற போக்கள் நிறைய விஷயம் வச்சுருப்பார். இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த அந்த மண்ணினுடைய வழிகளை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. சீமை கருவள மரம் எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நம்ம மேடையில் அண்ணன் சீமானவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே அவர் படமாக காட்சிப்படுத்தியிருக்காரு. இல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் அவர் குறியீடாக வச்சுருக்காங்க. அதாவது ரெண்டு சமூகங்கள் பிரிஞ்சுக்கணும், ஒன்றா இருக்குது, அதை ஒருத்தன் பிரிக்கிறான், அப்புறம் அவங்க எப்படி இணையணும். இந்த சிலை அரசியல் பேசியிருக்காங்க படத்தில் வந்து, சிலைக்கு செருப்பு மாலை போடு, ஒரு சிலைக்கு செருப்பு மாலை போட்டோன்னு இன்னொரு சமூகம் கொதிக்கிறது. அந்த செருப்பு மாலை போடுறவன் அந்த சமூகமே கிடையாது, அவன் அரசியல்வாதி. அரசியல்வாதி தான் திட்டமிட்டு இந்த செருப்பு மாலைகளை போட்டு தலைவர்களை அவமதித்து அதன் மூலமாக கலவரத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகளை வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல், ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே நம்ம அதுக்குள்ளே தான், சாதி மதம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு இந்த படம் என்னென்னா, சாதிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த படம் பேசுது. நம்ம சாதியெல்லாம் தாண்டி அந்த மண்ணின் மக்களாக நிற்கணும் அப்படிங்கிறத அந்த படம் பேசியிருக்காங்க. அது நேரடியாக ஒரு படத்தை சொல்ல முடியாதுல்ல, அது பிரச்சாரம் ஏங்க. மன்னராட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து சாதி சங்கங்கள் இல்லையே, என்னைக்கு திராவிட கட்சிகள் ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாதி சங்கங்களே உருவாச்சு. சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திராவிட கட்சிகள், தேவருக்கு நாலு கட்சி, நாடாருக்கு நாலு கட்சி, கோணாருக்கு நாலு கட்சி, செட்டியாருக்கு நாலு கட்சி, பிள்ளமாருக்கு நாலு கட்சி, தேவேந்தருக்கு நாலு கட்சி, பழையருக்கு நாலு கட்சின்னு சாதி கட்சிகளை ஊக்குவிச்சு அந்த சாதி கட்சியோட கூட்டணி வச்சதே திராவிட கட்சிகள் தான். அப்போ அவங்க தானே ஊக்குவிச்சாங்க, அப்போ அவங்கள தான் மறைமுகமாக பேசி ஆகணும். இது நேரடியாக அரசியல் இந்த படத்தை தாக்கலை, மறைமுகமாக பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம் நடந்த கதைப்பா, உண்மையிலே நடந்த கதை அவர் எடுத்திருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம் நடந்த கதை, நான் பரமக்குடிங்கிறேன், சொந்த ஊர். எங்களுடைய ஊரில் நடந்த கதை அதை எடுத்திருக்காங்க. அந்த சக்கம் கருவள மரம் நிறைய இருக்குது, அதை பற்றி நல்லா நேரு இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதான் கருத்து சொல்லியிருக்காரு அவர். உங்களுக்கு என்னக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு படம், நல்லா நடிச்சிருக்காங்க, செகண்ட் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அங்கே பேசுகிறோம், எனக்கு அந்தளவுக்கு வராதுமா. கோச்சு கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா அம்மா அதை சொல்லிட்டு இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு கதை, வந்து கிராமத்து கதை நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோன்னா, அரசியலில் என்ன முக்கியமானது கெட்ட நடக்கோ அது வந்து கரெக்டாக காட்டியிருக்கேன். இது வந்து நடக்கூடாது, இனிமேல் நல்லா இருக்கிற படம் வந்து நல்லாயிருக்கும், படம் வந்து நல்லாயிருக்கு. அதான் ப்ரோ, அந்தளவுக்கு வராது ப்ரோ, சாரி போதும் ப்ரோ, கோச்சிருக்கு. கருவள மரத்தை பற்றி சொல்கிறாங்க, நீரோட்டம் அதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நடந்த கதையை அவர் சொல்லியிருக்கார், டைரக்டர் விக்ரம் சுபாஷ் சொல்லியிருக்கார். விக்ரம் கருவள நீரோட்டம் நிறைய பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறார் அவர். ஜாதியை பற்றிலாம் அவங்க சொல்லலை, அவங்க பொதுவாக ரெண்டு ஊர் ரெண்டு இதுன்னு தானே சொல்கிறாங்க. ஜாதியை பற்றிலாம் அவங்க நல்லா நடிச்சிருக்காரு, பிரபு நல்லா நடிச்சிருக்கிறாரு, செகண்ட் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய படம் நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு நல்லா நடிச்சிருக்காரு, சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஆ, நல்லாயிருக்கும், ஃபேமிலி நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதான் அவர் பிரபு இது பண்ண அந்த பாட்டு நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது ரொம்ப பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் தான் ப்ரோ, பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. இந்த ஹைட்ரோ கார்பன் பிளான்ட் இருக்குல்ல ப்ரோ, அதான் ப்ரோ, அதான் ப்ரோ மீன் பண்ணுறது. ஆ, ஜாதி மீன் பண்ணியிருக்காங்க, பட் அவள் டீப்பாலாம் போல ப்ரோ. ஆ, ரெண்டுமே வேறு சப்ஜெக்ட் ப்ரோ, ரெண்டு ரெண்டு படமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பாலிடிக்ஸ் தான் ப்ரோ, பாலிடிக்ஸ் தான் ப்ரோ ஃபுல்லாக புரிஞ்சுட்டு. ஆ, நாட்டினர் தான் ப்ரோ சொல்கிறேன். ஆ, அதான் ப்ரோ கான்செப்டே, அதான் ப்ரோ மெயின். ஆமாம் ஆமாம், அதே தான். சாந்தனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, சஞ்சய் ப்ரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மதிமாறன் கேரக்டர் போலீஸ் பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, ஆனந்த் ப்ரோ நல்லாவே இருந்தது ரொம்ப, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஆ, கேஷ் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஆ, ஓகே ப்ரோ, ரைட். விவசாயிகளை பற்றி தான் சொல்ல வராங்க, விவசாயிகளை வச்சு இந்த கார்ப்பரேட்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எப்படி சம்பாதிக்கிறதான் படம். ஒரு பெஸ்ட் படம் அவருக்கு, அவர் கேரியரில் ஒரு பெஸ்ட் படம். அது டைரெக்டாகவே பேசுகிறாங்க அரசியல், நம்மளை எப்படி பிரிவினை, நம்மள்ட்ட வந்து நம்ம வறுமையை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, காசாக மாற்றுறாங்க. அதுதான்
ஜாதி அரசியல்லாம் பேசல, நம்ம ஜாதியை வச்சு அவங்க எப்படி அரசியல் பண்றாங்கன்றது டைரக்டா பேசியிருக்காரு. படத்துல வந்து நம்ம அந்த மீத்தன் திட்டம், அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இது மாதிரிலாம் வருது இல்ல, அது எப்படி கார்பரேட்டுக்கு வந்து அரசியல்வாதி தாரவாத்து குடுக்கறாங்கன்றதுதான் அது மாதிரி ஒரு கதைக்கலாம். அவ்வளவு அப்படி அந்த ஊர் பொண்ணு மாதிரியா தான் இருக்கு. நல்லா பண்ணி எதார்த்தமாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். மூணு படம் ஓடுதானாங்க ஆரம்பிச்சுருவா. படம் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னா சந்தன அண்ணாக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். ஹீரோயிசம் அதிகம் இல்லாமல் அண்ணா வந்து சோசியல் மெசேஜ் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக கொடுத்துருங்க. கருவேல மரங்கள் அந்த அது சம்மந்தப்பட்ட படம் வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோயிசம் அதிகமாக இல்லை, கதைக்கு என்ன தேவையோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க, ஆனால் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் டிஃப்ரெண்டான அன்எக்ஸ்பெக்டட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வேறு பார்க்கலாம்ண்ணா. ஆக்சுவலாக எனக்கு அரசியல் பற்றி எதுவும் மாதிரியே தெரியாதுண்ணா, நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான். எனக்கு எதுவும் அதிகமாக தெரியல, நான் உதாரணம் பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. லேக் ஆகாமல் நான் ஃபுல்லாக இருந்து பார்த்தேன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாந்தினா இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எதுவுமே இல்லாமல் கதைக்கு என்னதேவே அதை பண்ணியிருக்காங்க. அது உண்மையில இருந்துச்சு. கூட நடிச்ச சஞ்சய் அண்ணா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அண்ணா அவங்க அவங்களும் நல்லா இருந்தாங்க. ஒரு ஹீரோயினுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக இல்லை. மற்றபடி இல்லை சாங்ஸ், இன்ட்ரொடக்ஷன் சாங் அப்போ லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா. கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குண்ணா. சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது. ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அரசியல் அரசியல் பற்றி தான், அரசியல் ப்ளஸ் அந்த வாட்டர் பற்றி பேஸ் பண்ணி அரசியல் வந்துட்டு எப்படி சொல்கிறது, மக்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தீம் இருந்தது. அது கேஸ்ட்னு குறிப்பிட்டு சொல்லலை, ஸ்ட்ரீட் மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து கேஸ்ட்னு குறிப்பிட்டு சொல்ல, சூப்பர் குட், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை நான் அந்த அந்த மூவி பார்த்ததில்லை, ஸோ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அரசியல்னால் அரசியலை பற்றி பேசவில்ல. ஆமாம், அரசியல் பற்றினா எப்படி சொல்கிறது, மக்களை யூஸ் பண்ணி எப்படி அது எல்லாமே தெரிஞ்சது தானே. அரசியல் வந்துட்டு போலீஸாக இருந்தாலும் விலை கொடுத்து வாங்கி அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஸோ எது நியாயமோ அது யூஸ் பண்ணுறது கிடையாது, அது படி செய்கிறது கிடையாது. ஸோ அதை தான் இதை இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லதே புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை, இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இல்லாமல் இருந்தால் படமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் ரேர் தான், ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மேமும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இவ்வளோ லாங் டேஸ்க்கு அப்புறம் சாந்தன சார் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பெரிய ஃபேன் அவரோட. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அரசியல் அரசியல் ப்ளஸ் இது வாட்டர் பற்றி தான் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லலாம், புரிஞ்சிக்க முடியுது. அதை சொல்லனே மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் மேல் ஜாதி கீழ் ஜாதி ஜாதியை பற்றி மீன் பண்ணி பேசுகிறீங்க, அது இந்த படத்தில் அப்பட்டமாக காட்டியிருக்காங்களா? இல்லை இல்லை, அந்த அளவுக்குலாம் சொல்ல, அதை வந்து எப்படி சொல்கிறது, இன்டெரக்ட் டேரக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கார்பரேட் கம்பெனியை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயம் ஆமாம் சொல்லியிருக்காங்க தான், பட் அப்படி இருந்தால் தான் படம் நல்லா போகும். அப்போ தான் மக்களால் தெரிஞ்சுக்க முடியும்ல நாட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு, இப்போலாம் நடக்குதுன்னு மக்களால் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அவங்க போட்டு காமிச்சாங்க. பட் சூப்பர் எல்லாமே. வில்லேஜ் மக்களை மட்டும்தான் பார்க்க தூண்டுமா, இல்லை சிட்டி பீப்புளும் வந்து பார்க்கலாமா? இல்லை சிட்டி பீப்புளும் பார்க்கலாம், வில்லேஜ் பீப்புளும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சாரை பற்றி சொல்ல, ஆக்டிங்கில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா என்ன, என்னதான் ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அந்த அவங்களுக்குள்ள லவ் சீன் வந்து செம்ம செம்ம செம்ம. லாஸ்ட்டில் வந்துட்டு கன்ஷாட் பண்ணதுக்கப்புறம் வருவாங்க தெரியுமா ஹீரோ, அப்போ வந்துட்டு மாமா அப்படி சொல்லி வரக்கல, அப்போது செம்ம ஃபீல், சூப்பர் செம்ம, வேறு லெவல் மேமோட ஆக்டிங். தேங்க்யூ, செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜாதி எந்த இதுலேயும் பிரிவினை எதுவும் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவாலிட்டியை பற்றி அதையும் பற்றி பேசியிருக்காங்க. அரசியல் எப்படி பண்ணணும், அரசியல் எப்படி புரிய உருவாகணும் அப்படின்னு அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே.
படத்துல வந்து ஆல்ரெடி ஒரு மரையான கூட்டம் ஒரு ஜாதி சார்ந்த ஒரு படம் எடுத்து ஓகே அந்த மாதிரியான இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது அது வேற மாதிரி, அது வந்து சில ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் நடக்கும், அது மட்டும்தான் மரையான கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது, சோசியல் மெசேஜ் தான். எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இவர் சாந்தனு பாக்யராஜா இருக்கட்டும், சஞ்சய் சரவணன்ட்டு ஒருத்தர் வந்து நியூ கமர் நடிச்சிருக்காரு, அப்புறம் கைலாந்தி, எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க. அதுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் எல்லா டைரக்டர் நல்லா கொடுத்துருக்காப்ல எல்லாத்துக்கும். இறங்கி நல்லா விளாண்டுருக்காப்ல, நல்லா கபடி விளாண்டுருக்காப்ல, இறங்கி நல்லா நடிச்சிருக்காப்ல. எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க, அதை ஆரம்பத்தே சொல்லிட்டேன். எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ், பிரபு சார் இருக்கு, இளவரசன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. சாங்ஸ் ஆடி லான்ச்சில் காட்டும்போது பிரபு சார் தேவராவும் இளவரசன் வந்து அம்பேத்கர் மாதிரியும் காட்டி உள்ளே போயிருப்பாங்க. பாடலாம் அது மாதிரிலாம் கிடையாது, ஜாதி இருக்குது, ரெண்டு பேரும் தனி இதுதான் காட்டியிருக்காங்க. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக காட்டியிருக்காங்க. இப்போ இளவரச சாராக இருக்கட்டும், தனிக்க இதாக இருக்கட்டும், பிரபு சாராக, ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக காட்டியிருக்காங்க, அதுதான் பேசணும். மெசேஜ் சொல்லது வரும்போது இந்த ஜாதி கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ சிலக்கு நீங்கள் ஜாதி இல்லையும் சொல்ல முடியாதுல்ல, எங்கே போனால் ஜாதி இது வந்துக்கிட்டே தான் இருக்குது, மக்கள் அதை இது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்மளோட வேலை, அது அதை செஞ்சால் போதும், அவ்வளோதான்.